லே ஆஃப் அப்படின்றது நிரந்தர பணி நீக்கம்னு நினைக்கிறீங்க? அது அப்படி கிடையாது. லே ஆஃப் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947 படி ஒரு கம்பெனினால் அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு தற்காலிகமாக வேலை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவங்கள தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யலாம். அதுதான் லே ஆஃப். அது தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமாக பணி நீக்கம் செய்கிறாங்கன்னா அது பேர் ரெட்ரென்ச்மெண்ட். 100 பேருக்கு கீழே வேலை செய்கிற கம்பெனினா லே ஆஃப்னாலும் சரி ரெட்ரென்ச்மெண்ட்னாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட ப்ரையர் பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுவே 100 பேருக்கு மேலே வேலை செய்கிற கம்பெனினா ரெட்ரென்ச்மெண்ட்னாலும் சரி லே ஆஃப்னாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட ப்ரையர் பர்மிஷன் வாங்கணுன்றது கட்டாயம். லே ஆஃபை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ரெட்ரென்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு கம்மியாக இருக்கிற கம்பெனினா மினிமம் 30 டேஸ் நோட்டீஸ் பீரியடும், 100 பேருக்கு மேலே இருக்கிற கம்பெனினா மினிமம் 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியடும் கொடுக்கறது கட்டாயம். ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணும்பொழுது எத்தனை நாள் லே ஆஃப் பண்ணுறாங்களோ அத்தனை நாள் அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு 50% ஆஃப் தி டிஏ அண்ட் அதர் அலவன்ஸ் கொடுக்கணும். அதுவே 45 டேஸ்க்கு மேலே அந்த லே ஆஃப் கண்டினியூ ஆகும்போது 45 டேஸ்க்கு அலவன்ஸ் கொடுத்தா போதுமே தவிர 45 டேஸ்க்கு அப்புறம் அலவன்ஸ் கொடுக்கணுன்றது கட்டாயம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி 50 பேரை பணி நீக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கேட்டகரியில் கடைசியாக சேர்ந்த 50 பேரை தான் பணி நீக்கம் செய்யணுமே தவிர அதுக்கு முன்னாடி சீனியராக இருக்கிறவங்கள பணி நீக்கம் செய்யக்கூடாது. ஒரு ரெட்ரிச்மெண்ட் பண்ண கம்பெனி மறுபடியும் அதோடைய ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே ரெட்ரிச் பண்ணப்பட்ட எம்ப்ளாயீஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மேனேஜரல் பொசிஷனோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனோ இல்லை சூப்பர்வைசரி பொசிஷனில் இருந்தாலோ மேலே சொல்லப்பட்ட சட்டங்கள் எதுவும் பொருந்தாது. அதே மாதிரி ஆர்மிக்கும் போலீஸுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தாது. அதே மாதிரி விஆர்எஸ் கொடுத்தவங்களுக்கோ இல்லை உங்கள் உடல்நிலை காரணமாக உங்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக, உதாரணத்துக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே வந்து அதுக்காக உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து உங்களை வேலையை விட்டு நீக்கியிருந்தா இந்த சட்டங்கள் உங்களுக்கு பொருந்தாது. சில கம்பெனிஸ் இந்த சட்டத்தை பைபாஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க எம்ப்ளாயீஸை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்ட எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அப்ளை ஆகாது. அப்படி ஒரு கம்பெனி உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க சொன்னால் அது கொடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் உங்கள் HR கிட்ட அஃபிஷியலாக ரெட்ரென்ச்மெண்ட்டோ லே ஆஃபோ பண்ண சொல்லி கேட்கலாம்.